அனைவருக்கும் வணக்கம். கார்நாற்பதின் 18 பாடல். முதல் பாடலிலிருந்து இந்த 18 பாடல் வரை தோழி தன் தலைவிக்கு தலைவனின் வருகையை சொல்லி தேற்றுவதாகவே அமைய பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த பாடலும் கல்பையில் காணம் கடந்தார் வர அங்கே நல் இசை ஏரோடு வானம் நடுநிற்ப செல்வர் மனம் போல் கவின் என்ற நல் கூர்ந்தார் மேனி போல் புல்லென்ற காடு. இது பாடல். ஒவ்வொரு பாடலும் தலைவனுடைய வருகையையும் கார்காலத்தையும் சொன்னாலும் கூட ஒவ்வொரு பாடலிலும் விளக்கப்பட்டிருக்கும் உவமைகளும் காட்சிப்படுத்துதலும் வெவ்வேறாக அமைந்து அழகு சேர்க்கின்றன இந்த பாடல்களுக்கு. அந்த வகையில் தலைவன் பொருள் தேடி செல்லும் பொழுது காடானது எப்படி இருந்தது என்றால் காய்ந்து கிடந்தது. ஆனால் தலைவன் திரும்பி வரப்போகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் இது கார்காலம். மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. ஆகையினாலே காடெல்லாம் செழித்திருக்கிறது. இந்த சூழலில் தலைவன் நிச்சயம் வருவான் என்று தோழிக்கு சொல்லும் அதே வேளையில் இந்த செழித்து நிற்கக்கூடிய காட்டை ஒரு அழகான உவமையோடு விளக்குகிறார் புலவர். மலை நெருங்கிய காட்டை கடந்து சென்ற தலைவன் வருங்காலம் வந்த பொழுது மேகங்கள் எங்கும் மழை பெய்தது. அப்பொழுது இந்த பொலி விளந்த காடுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்றால் செழிப்பாக இருக்கின்றன. இந்த செழிப்பை சொல்ல வரும் புலவர் இங்கே ஊமைப்படுத்துதல் என்னவென்றால் பொருளுடையார் மனம் போல அழகை தந்தன அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது செல்வர் மனம் போல் கவிங்கின்ற நல்ல நிறைய பொருளை உடையவர்கள் மனம் எப்படி இருக்கும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையினாலே அது அழகாக இருக்கும் என்று கூட சொல்லலாம். எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் இல்லாததாலே அவர்கள் மனம் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது என்று சொல்லலாம். அதுபோல பொருளுடையவர்களுடைய மனம் போல இங்கே பொலிவிழந்த காடுகள் வழமையாக செழுமையாக இருப்பதாக தோழி தலைவியிடம் சொல்லுகிறாள். இந்த ஒரு காட்சிப்படுத்துதலோடு இந்த சூழலில் நிச்சயம் தலைவன் திரும்பி வருவான் என்று தோழிக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் தோழி. இந்த 18 பாடல்களும் தோழி தலைவிக்கு ஆறுதல் சொல்வதாகவே அமைந்தன. அடுத்து வரும் பாடல்களில்தான் தலைவன் இடம்பெறுகிறார். தலைவனின் வருகையை நோக்கி நாமும் காத்திருப்போம் அடுத்த பாடலுக்காக. நன்றி.